இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைம் சேட் ரெசிபியாக பாவ் பாஜி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாவு பன் மட்டும் கடையில் வாங்கிட்டா போதும், மீதி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். பேனில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்து உருகுனதும் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருங்க. பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி விழுது அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதுலேயே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் பொடியாக நறுக்கின அரை கொடமிளகாயை சேர்த்துக்கோங்க. கொடமிளகாய் ஓரளவு வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தூள் சேர்த்துருங்க. கூடவே அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இதுலேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மேஷ் ஆனதும் அரை லெமன் பிழிஞ்சி கலந்துருங்க. பாவ் பண்ணை இது போல் நடுவில் கட் பண்ணிக்கோங்க. பேனில் ஒரு ஸ்பூன் நெய்யோ பட்டரோ விட்டு நல்லா உருகுனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற பாவ் பண்ணை இதில் சேர்த்து ரெண்டு பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாவ் பன்னில் ஒரு ஸ்பூன் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஹோம்மேடு பாவ் பாஜியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.